அல்லேலூயா அன்பானவர்களே, இந்த நாளிலே திறப்பிலே நில் என்கிறதான தேவ வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். திறப்பிலே நில். இன்றைக்கு உலகம் முழுவதும் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கையிலே, இந்தியா தேசம் மிக அதிகமான பாதிப்பை கண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, தென்னிந்தியாவிலே குறிப்பாக தென்முனையிலே புயல் சின்னம் உருவாகி சேதங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பொருளாதாரங்கள் மிகுந்த நஷ்டமடைந்து நெருக்கமடைந்து நிற்கின்ற இந்த காலத்திலே, உறவுகளை இழந்து மிகப்பெரிய இழப்புகள் தொடர் இழப்புகளுக்குள்ளே பலர் வேதனையோடு இருக்கும் பொழுது, நோய்க்கு ஆஸ்பத்திரியிலே இடமில்லை, பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, வென்டிலேட்டர் இல்லை, மருந்துகள் கிடைக்கிறதில்லை என்றெல்லாம் சொல்லி ஜனங்கள் அங்கலாய்த்து தெருக்களிலே படுத்திருக்கின்ற பரிதாபமான காட்சிகளை நாம் காணும் இந்த காலகட்டத்திலே, ஏன் அடக்கம் செய்வதற்கு கூட ஆள் இல்லை, பிணங்களை கொண்டு மயானங்களிலே எரிக்கக்கூட இடமில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு காலமும் இல்லாமல் மிகுந்த ஒரு வேதனை, இக்கட்டு, துன்பம், ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தேவ மக்களாகிய நாம் இதனுடைய தாற்பரியங்களை அறிந்தவர்கள். ஆகவே நம்மிடத்தில் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிற ஒரு பெரிய காரியம், திறப்பிலே நில். பரலோகம் இதை எதிர்பார்க்கிறது. அழிந்து போகிற ஜனம், வேதனைப்படுகிற பாதிக்கப்பட்ட ஜனம், அவர்களுக்கு இதுதான் இன்றைக்கு தேவை. தேவ ஜனமே திறப்பிலே நில், தேவ மனிதனே திறப்பிலே நில். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 22:30 எசேக்கியேல் 22:30, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இன்றைக்கு தேசத்திற்காக திறப்பில் நிற்க, சுவரை அடைக்க ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகின்றார். அது நாமாக இருக்கட்டும். இந்த பகல் வேளையிலே நமக்குள் அந்த உணர்வு வருவதாக. ஒரு முறை ஒரு கிராமத்தின் பக்கத்திலே ஒரு அணைக்கட்டு, அந்த அணைக்கட்டின் மேலே இருக்கிற ரோடு வழியாக மக்கள் கிராமத்துக்குள் வந்து செல்லுவார்கள். ஒரு நாள் சாயங்காலம் இருட்டுகிற வேளையிலே அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிறு பையன், அவன் தன் வீட்டுக்கு அந்த அணைக்கட்டின் மேலே நடந்து செல்லுகிறான். திடீரென்று வேடிக்கை பார்க்கும் வண்ணமாய் கீழே பார்த்த பொழுது அந்த அணையிலே ஒரு சின்ன கசிவு இருந்ததை அவன் கண்டுபிடித்தான். நீர் கசிகிறதே என்று இறங்கி போய் பார்த்த பொழுது அவனுடைய சின்ன விரலை அந்த ஓட்டைக்குள் விட்டான். அப்பொழுது அந்த நீர் அங்கே அடைக்கப்பட்டு நின்று விட்டது. அப்போ அப்படியே அவன் கையை வைத்து கொண்டு, மேலே யாராவது கிராமத்துக்கு போகிறவர்கள் வருவார்கள், அவர்களை கூப்பிட்டு கிராமத்து மக்களை அழைத்து இதை சரிப்படுத்தி கிராம மக்களை பாதுகாக்கலாம் என்று அப்படியே கையை வைத்துக் கொண்டே இருந்தான். ஆனால் துரதிருஷ்ட விதமாக யாருமே அவன் காணவில்லை. இருட்டிவிட்டது. அவனுக்கோ வீட்டுக்கு போக மனமில்லை. அப்படியே அதிலே கையை வைத்துக் கொண்டே இருந்தான். இரவெல்லாம் இருந்து குளிரிலே நடுங்கி மரணம் அடைந்து விட்டான். அடுத்த நாள் காலையிலே ஆட்கள் வந்தபொழுது இந்த காட்சியை பார்த்தார்கள். அவன் மரித்து கிடந்த அகோர காட்சியும், அதிலே அவருடைய உள்ளத்தை நெகிழ வைத்த அவனுடைய விரல் கொண்டு அந்த சுவரை அடைத்த, அணைக்கட்டின் சுவரை அடைத்திருந்த காட்சியை கண்டார்கள். அந்த ஒருவன் அன்றைக்கு அந்த அணைக்கட்டினுடைய சுவரை அடைத்ததினாலே அந்த கிராமம் பாதுகாக்கப்பட்டது. இதே போலதான் இன்றைக்கு தேவ கோபம்
தேசத்திலே வந்திருக்கிறது. கொள்ளை நோயின் பயங்கரமான அழிவு வந்திருக்கிறது. இயற்கை பேரிடர்கள் நம்மை சுற்றி நிற்கிறது. இந்த வேளையிலே இந்த சுவரை அடைப்பது யார்? அதுதான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற விஷயம். நீதான் திறப்பிலே நிற்க வேண்டும், நீதான் சுவரை அடைக்க வேண்டும். ஹலிலூயா. இந்த திறப்பில் நிற்கிற விஷயமாய் மூன்று அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பரிசுத்த வேதாகமத்திலே வாதை நோய்கள் வந்த சில சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளில் மூன்று சம்பவங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அங்கே எப்படி யார் திறப்பில் நின்றார்கள், அப்பொழுது அந்த வாதை நிறுத்தப்பட்டது, அதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக தூப வர்க்கமிட்டு பாவ நிவர்த்தி செய். நீ திறப்பில் நிற்கிறது எப்படி என்று சொன்னால், பழையற்பாட்டு முறைமையின்படி தூப வர்க்கமிட்டு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்பொழுது சுவர் அடைக்கப்படும், திறப்பு அடைக்கப்படும், அங்கே ஆபத்துகள் நின்று போகும். அதை குறித்து நாம் பார்க்கலாம். எண்ணாகம புஸ்தகம் 16 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே கோராகு, தாத்தான், அபிராம் என்று சொல்லுகிற சில இஸ்ரவேல் மக்கள் அவளை வழிநடத்தும்படி தேவனால் நியமிக்கப்பட்ட மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தார்கள், கிளர்ச்சி பண்ணினார்கள். ஆகவே தேவன் அவர்களை அழித்தார். அவர்கள் அழிக்கப்பட்ட மறுநாளிலே இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் திரண்டு வந்து மோசேயும் ஆரோனையும் பார்த்து, இந்த தேவ ஜனங்கள் சாவதற்கு நீங்கள்தான் காரணம் என்று சொல்லி, திரும்பவும் ஜனங்களெல்லாம் மோசேக்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மேகம் வானத்திலே காணப்பட்டது. திடீரென்று தேவனுடைய கோபம் ஜனங்களுக்குள் பற்றி எரிந்தது. ஒரு பெரிய வாதை அங்கே ஆரம்பித்தது, கடுமையான வாதை. அந்த வாதை ஆரம்பித்த வேளையிலே எண்ணாகமம் 16 அதிகாரம் 44 கீழே உள்ள வசனங்களை வாசிக்கின்றேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதின் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றார். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆரோன் தூப வர்க்கமிட்டு பாவ நிவர்த்தி செய்த பொழுது அன்றைக்கு புறப்பட்ட வாதை நிறுத்தப்பட்டது. ஆனால் அவ்வளவு நேரத்துக்குள்ளே 14,700 பேர் செத்துவிட்டார்கள். இப்படி ஒரு வாதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்ததையும் ஆரோன் திறப்பிலே நின்றபடியினாலே அந்த வாதை நிறுத்தப்பட்டதையும் நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தூப வர்க்கம் இடுதல் என்றால் என்ன? ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் கொடுத்த பணிமுட்டுகளில், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பணிமுட்டுகளில் ஒன்று தூப பீடம். அதில் 24 மணி நேரம் தூபம் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன தூப வர்க்கத்தை ரெடி பண்ணி அதை போட்டு பலிபீடத்தின் அக்கினியினாலே அதை பற்ற வைத்து அப்படியாக தேவனுக்கு நேராய் தூபம் எப்பொழுதும் எழும்ப செய்யணும். இது ஜபத்தை காட்டுகிறது. ஜபம், ஜப தூபம் தேவனுக்கு நேராக எப்போதும் எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகின்றது. அப்போ பாருங்கள், அந்த ஆரோன் அன்றைக்கு அப்படி ஒரு தூப வர்க்கம் இட்டு ஜனங்களின் நடுவிலே ஓடி ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான், பாவ நிவர்த்தி செய்தான், கர்த்தரிடத்திலே மன்றாடினான். இந்த செயலின் மூலம் கர்த்தாவு ஜனத்துக்கு இறங்கும், அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்த பாவத்தை மன்னியும்,
அவள் உம்முடைய நடத்துதலுக்கு விரோதமாகவும் நியமனத்துக்கு விரோதமாகவும் செய்த பாவங்களை மன்னியும் என்று மன்றாடும் வண்ணமாக அவர்களுக்காக அவன் பாவ நிவர்த்தி செய்தான். அப்பொழுது ஆண்டவருடைய கோபம் திடீரென்று நிறுத்தப்பட்டது, வாதை நின்று போயிற்று. அல்லேலூயா. ஆகவே இது எதை காட்டுகிறது? பரிந்து பேசி மன்றாடுகிறதை காட்டுகிறது. தூப வர்க்கமிட்டு பாவ நிவர்த்தி செய் என்றால் பரிந்து பேசி மன்றாடி ஜெபி என்று அர்த்தம். சனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக, சனங்களுடைய தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே திறப்பில் நின்று பரிந்து பேசுகிறவர்களாய், மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய், கெஞ்சி பிரார்த்திக்கிறவர்களாய் இன்றைக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு பரலோகத்துக்கு மிகவும் தேவையாய் இருக்கிறது, மக்களுக்கு மிகவும் தேவையாய் இருக்கிறது. இந்த ஜெபம் தேவன் விரும்பும் அனுபவத்தில் எழும்பும் என்றால் இந்த வாதை நிறுத்தப்படும், இந்த வேத வசனத்தின்படி. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பாதத்திலே விழுவோம், சனங்களுக்காக மன்றாடுவோம், சனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகும்படி கர்த்தர் பாதத்திலே கெஞ்சி பிரார்த்திப்போம். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய கோபத்தை அகற்றி இந்த வாதை நோயை நிறுத்தி விடுவார். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து வழிபட்டு வந்த அந்த சூழ்நிலையில் உண்டான தேவ கோபத்திலிருந்து அவர்களை காக்கும்படி அவன் இஸ்ரவேலுக்காக மன்றாடினான். 40 நாட்கள் மலையிலே தேவனோடு பேசிக் கொண்டிருந்தவன் தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதமான கற்பலகைகளை பெற்றுக்கொண்டு இறங்கி வரும் வழியிலே இங்கே கண்ட காட்சி. ஆரோன் பொற்கன்று குட்டியை செய்து மக்களை சோரம்போக பண்ணிவிட்டான். அப்பொழுது அதை குறித்து மோசே சொல்லுகிறார், உபாகமம் 9:18-19:20 ஆகிய 3 வசனங்கள். உபாகமம் 9:18 தொடங்கி, கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போலும் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று இருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் ஆரோன் ஜனங்களை விக்கிரகாராதனைக்கு நேராய் நடத்திவிட்டான். ஆகவே கர்த்தருடைய கோபம் பெருகின பொழுது மோசே மன்றாடி ஜபித்தேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக நான் திறப்பில் நின்று ஜபம் பண்ணினேன், கர்த்தருடைய கோபம் அகன்றது. அது மட்டுமல்ல, இதை செய்வித்த ஊழியக்காரனாகிய ஆரோன் மேல் கர்த்தருக்கு கோபம் வந்தது. அவனையும் அழிப்பேன் என்று சொன்னார். அவனுக்காகவும் நான் மன்றாடினேன், திறப்பிலே நின்றேன். அப்பொழுது அவன் மேல் இருந்த தேவ கோபமும் நீங்கிற்று, அவனும் பிழைத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு அன்பானவர்களே, தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், சபை மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பொது மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பரிதாபமான ஒரு காலமாக இருக்கின்றது. ஆகவே நாம் பரிந்து பேசி மன்றாடி விண்ணப்பம் செய்ய வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களிலே இன்றைக்கு அந்த மனஸ்தாபத்தோடு மனப்பூர்வமாக மக்களுக்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டை, வேண்டுதல் செய்கிற பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை பெருக்கிக் கொள்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சனங்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் பல சிருஷ்டிகளை சேவிக்கிறார்கள். படங்களையும் சிலைகளையும் உருவங்களையும் செய்து வைத்து அவைகளை நமஸ்கரிக்கின்றார்கள். செத்துப்போன மனிதர்களையும் உயிரோடு இருக்கிற மக்களையும் தெய்வம் என்று சொல்லி ஆராதனை செய்து பூஜித்து வருகின்றார்கள். மிருகங்கள், பறவைகள், நீர்வாழும் ஜந்துக்கள் இவைகளுடைய பெயரால்
அவைகளை ஆராதிக்கின்றார்கள், தேவ தூதர்களை ஆராதிக்கின்றார்கள், பிசாசின் ஆவிகளை ஆராதிக்கின்றார்கள். எதையும் விட்டு வைக்கவில்லை. அந்த பரிதாப நிலை சிருஷ்டிகராகிய தெய்வத்துக்கு பிடிக்கவில்லை. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய அறியாமையை கர்த்தர் மன்னித்தருளும்படியாக நம் மன்றாடி ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பைபிள் வசனத்தின்படி இந்த வசனத்தை குறித்த அறிவுள்ளவர்கள் கட்டாயம் இந்த ஜெபம் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நம்முடைய மக்கள் பாதுகாக்கப்படும். நம்முடைய மக்கள் எப்படி ஆயிலும் விடுதலை பெற வேண்டும், அதுதான் நம்முடைய எண்ணம். ஆகவே கண்டிப்பாக திறப்பில் நின்று ஜெபிக்கணும். தேவ ஊழியர்களுக்காகவும் அதிகமாய் ஜெபிக்கணும். அறிந்தோ அறியாமலோ, தெரியாமலோ, துணிகரமாகவோ கர்த்தருடைய ஆலயங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்து விட்டார்கள். ஒருவேளை சிலையை நாட்டவில்லை, ஆனால் தன்னையே ஒரு ஆராதனை பொருளாய் மாற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. தேவ கோபத்துக்கு ஏதுவான காரியங்கள் ஜனங்களுக்கு இன்றைக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேராய் நாம் நடத்த வேண்டும். இன்றைக்கு பலர் சர்ச்சுக்கு வருவது ஆலய கட்டடத்தை பார்க்க வருகிறார்கள், அங்கே உள்ள மியூசிக் இசையை பார்க்க வருகிறார்கள், கேட்டு ரசிக்க வருகிறார்கள், அல்லது அந்த பிரசங்கியாருடைய திறமைகளை தாளந்துகளை ரசிக்க வருகிறார்கள். இது எல்லாம் இட் அமௌண்ட்ஸ் டு ஐடலேட்டரி. இவைகள் அனைத்து விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை விக்கிரகமாக்க கூடாது, வேறொரு பொருளை விக்கிரகமாக்க கூடாது, ஏதோ ஒன்றை விக்கிரகமாய் மக்களுக்கு ஆக்கக்கூடாது, அதுக்கு பின்னால் அவர்களை ஓட வைக்க கூடாது. ஜனங்கள் எனக்கு ரசிகர்களாய் மாறக்கூடாது, ஜனங்கள் இசைக்கு ரசிகர்களாய் சர்ச்சுக்கு வரக்கூடாது, ஜனங்கள் சர்ச்சில் உள்ள வேறொரு காரியத்தை ரசிப்பவர்களாய் வரக்கூடாது. சர்ச் எதற்காக? தேவனை தொழுது சேவிப்பதற்காக. அல்லேலூயா. நாம் தேவ ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த குறைகள் மாற்றப்படணும். மக்கள் நம்மை புகழுகிறார்களா? கவனிக்க வேண்டும். நம்மை அல்ல மக்கள் புகழ வேண்டியது, கர்த்தரை புகழும்படிதான் ஆலயத்துக்கு வருகிறார்கள். சாட்சி வேளையில் யாரை துதி பாடுகிறார்கள்? கர்த்தரை துதிக்கிறார்களா, உங்களை துதிக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். இதையெல்லாம் தட்டி திருத்தாவிட்டால் தேவ கோபம் தானே வரும். இப்படிப்பட்ட பல காரியங்கள் ஆரோன் கன்றுக்குட்டியை செய்தது போல நாம் ஏதாயிலும் செய்திருக்கின்றோமா? இந்த காலகட்டத்திலே உணர வேண்டும். ஆகவே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்காக, அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்காக, இன்றைக்கு லாட் ஆஃப் பிஷப்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்காக, தேவ ஊழியர்கள் அனைவருக்காக நாம் திறப்பிலே நின்று பரிந்து பேசி மன்றாடி வேண்டுதல் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை ஏதோ பெரியவர்கள் என்று நினைத்து அப்படிப்பட்ட ஒரு மனதோடு ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்படாது, நாமும் சரியல்ல என்று அர்த்தம். நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நாமும் மனிதன்தான், நம்மிடத்திலும் குறைகள் உண்டு. ஒருவேளை சொல்லப்படுகிற இந்த குறை உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வேறு குறை இருக்கும். ஆனாலும் நான் தான் உயர்ந்தவன், மற்றவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று ஏதோ ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல நின்று ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சன்னிதானத்திலே விழுந்து கிடந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வரட்டும். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் எல்லாம் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுது நியாயமா உங்களுக்கு கோபம் வந்திருக்கும், நியாயமா ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் எடுத்திருக்கலாம். நேற்றைக்கு தானே இவனை எல்லாம் செத்து போனான், பூமி பிளந்து விழுங்கிருச்சு இல்லையா, இன்னும் உங்களுக்கு பயம் இல்லையாடா, நாங்க யார் தெரியுமாடா, அப்படி அவன் எடுக்கல, அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. அதான் பிக் பிரதர் ஆட்டிடியூட், நான் தான் பெரியவன் என்கிற அந்த தன்மை, அதை எடுக்கல. இந்த எதிர்ப்பை பார்த்த உடனே பைபிள் சொல்லுது, மோசையும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தார்கள், முகங்குப்புற விழுந்தார்கள். அல்லேலூயா. நேற்றைக்கு தானே கர்த்தர் உங்க ரெண்டு பேரை நிரூபிச்சிருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் நேற்றைக்கு நிரூபித்தாலும் இன்றைக்கு திரும்ப எதிர்ப்பு வந்திருக்கும் பொழுது மறுபடியும் நான் கர்த்தர் பாதத்தில் தான் விழுவேன். அதுதான் மன்றாடுகிறவர்களுடைய தன்மையாக இருக்க வேண்டும். நேற்று கிடைத்த வெற்றியை வைத்து ஐயோ அவர்கள் எல்லாம் அப்படி தப்பு, நான் மட்டும்தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரியாள் தோரணை எடுக்க கூடாது. நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுகிறவர்களாய், நம்மை தாழ்த்துகிறவர்களாய் மன்றாடுவோம். அந்த மன்றாட்டு வீரனைத்தான் கர்த்தர் தேடுகிறார். அல்லேலூயா.
நான்தான் பெரிய ஜப ஊழியன் மண்டாட்டுக்காரன் என்று விளம்பரம் செய்வதற்கு அல்ல. உண்மையாய் அந்தரங்கத்திலே கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், உபாகமம் 10:10, நான் முந்தின பிரகாரமாகவே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மண்டாட்டை கேட்டு உன்னை அழிக்காமல் விட்டார். அல்லேலூயா. மோசே எத்தனையோ முறை இதை செஞ்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்கள், அவள் வனாந்திரத்தில் அடிக்கடி முறுமுறுத்தார்கள் தேவனை. ஆனால் அப்பொழுதெல்லாம் மோசே தரப்பில் நின்றார், மன்றாடினார், அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நெகேமியா எருசலேமுக்காக மன்றாடினான். நெகேமியா 1:4, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணினேன் சொல்லுகிறார். 6 உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் தான் எருசலேமுக்கு ஆயத்தமாகும்படி எஸ்தர் 3 உபவாசம் பண்ணி தாதிமாரோடு சேர்ந்து தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தாள். மொர்தெகாய் நாடுகளில் இருந்த யூதர்களை எல்லாம் கூட்டி வைத்து ஜெபிக்க சொன்னார். சூசானிலே இருந்த யூதர்களை கூட்டி ஜெபிக்க சொன்னார்கள். இவ்விதமான வல்லமையான ஜபம் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தது. ஆமான் மூலம் வந்த பயங்கரமான கொலைகார திட்டத்தை, சட்டத்தை மாற்றி அமைத்தது. அல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு காரியத்துக்கும் ஜனத்துக்கு அழிவு வரும்பொழுது, அது கொள்ளை நோயினால் வந்தாலும் சரி, அலங்கம் இடிந்து கிடக்கிறதுனால் வந்தாலும் சரி, அல்லது அந்த அழிவு இது போன்ற சட்டங்களால் வந்தாலும் சரி, நாம் திறப்பில் நின்று மன்றாடும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வதாக, திறப்பிலே நிற்பவர்கள் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது, நாம் பரிந்து பேசி மன்றாடி வேண்டுதல் செய்யணும். 2வது, பக்தி வைராக்கியத்தை காட்டு. பக்தி வைராக்கியத்தை காட்டு. திறப்பில் நிற்கிறது என்பது அதுதான். பக்தி வைராக்கியத்தை காட்டு. பிலேயாமுடைய வஞ்சகத்தினாலே இஸ்ரவேலர் மோவாபின் குமாரத்திகளுடைய வேசித்தனம் பண்ணினதினால் கர்த்தருடைய உக்கிரமான கோபம் ஜனத்தின் மேல் வந்தது. அப்பொழுது அந்த வாதையினாலே சுமார் 24,000 இஸ்ரவேலர்கள் செத்தார்கள். இது எண்ணாகமம் 25 காணப்படுகிறது. இந்த சூழ்நிலை வந்த வேளையிலே, அங்கே நான் வாசிக்கிறேன், எண்ணாகமம் 25:6, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலையாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போவத்தக்கதாக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அல்லேலூயா. ஆரோன் தூபவர்க்கத்தை தூக்கி கொண்டு ஓடி மன்றாடின பொழுது வாதை நின்று போயிற்று. இங்கே பினகாஸ் ஈட்டியை தூக்கி கொண்டு ஓடி அந்த பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டின பொழுது, அந்த பொல்லாதவனுக்கு அவனுக்கு தண்டித்து நியாயம் செய்த பொழுது அங்கே கர்த்தருடைய கோபம் சாந்தியாயிற்று. அங்கே வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கின்றோம், பக்தி வைராக்கியத்தை காட்ட வேண்டும். எதிலே பக்தி வைராக்கியம்? பாவத்தை நிறுத்துவதிலே, பாவத்தோடு போராடுவதிலே திறப்பில் நிற்கிற மக்கள் பக்தி வைராக்கியத்தை காட்டணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு
பாவம் நிறுத்தப்பட வேண்டும். வேசித்தன பாவம், விபச்சார பாவம், ஆண் புணர்ச்சி பாவம், சுய புணர்ச்சி பாவம், ஒழுங்கற்று நடக்கிற நடக்கைகள், கள்ள தொடர்புகள், புருஷனுக்கு துரோகம் செய்வது, மனைவிக்கு துரோகம் செய்வது, விவாகத்துக்கு முன்னே பலவித உறவுகள் வைத்துக் கொள்வது, இப்படி சமுதாயம் கெட்டு சீரழிந்து போய் இருக்கிறது. வஸ்திரத்திலே ஒழுங்கில்லை, வாழ்க்கையிலே ஒழுங்கில்லை, பேச்சிலே ஒழுங்கில்லை, பார்வையிலே ஒழுங்கில்லை, நடக்கையிலே ஒழுங்கில்லை, பழக்க வழக்கங்களிலே ஒழுங்கில்லை. செல்போன் பாவத்தினால் நிறைந்த ஒரு பெட்டகமாக கையிலே இருக்கிறது. டிவி, லேப்டாப் பாவத்தை உற்பத்தி செய்து உனக்கு தருகிற, உன்னை பாவத்திலே முழுகடித்துக் கொண்டிருக்கிற ஒரு பொருளாக உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. இந்த பாவங்கள் நிறுத்தப்படாவிட்டால் தேவ தயவை பெற முடியாது. அல்லேலூயா. நீங்கள் தேசம் காப்பாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால், நம்முடைய மக்கள் பாதுகாக்கப்படணும், ரட்சிக்கப்படணும்னு விரும்பினால், முதலாவது நமது வாழ்வில் இருக்கிற பாவத்தை நிறுத்த வேண்டும். இரண்டாவது நம்மை சார்ந்தவர்கள், குடும்பம், சபை, தொழில் செய்கிறவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், நம்மை சார்ந்தவர்களை பாவத்திலிருந்து காப்பாற்றணும். அதுக்கு பிறகு உலகத்தின் பாவத்தை மன்னிக்கும்படி மன்றாடன். அல்லேலூயா. நம்முடைய மன்றாட்டு இன்றைக்கு ஏன் பலன் இழந்து போகிறது? ஏன் கூர்மை இல்லாத ஒரு ஆயுதத்தை வைத்து, மழுங்கலான ஆயுதத்தை வைத்து அறுக்கிறது போல அறு அருன்னு அறுக்கிறோம், பிரயோஜனம் இல்லையா? அது தீட்டப்படணும், அது பரிசுத்தம் அடைய வேண்டும். செபிக்கிற பிள்ளையே, திறப்பிலே நிற்கிற தேவ பிள்ளையே, பாவத்தை குறித்து உன் உள்ளத்திலே ஒரு எதிர்ப்பு வரட்டும். ஒரு சில பாவங்களை நீயே நேசிக்கிறாய், ஒரு சில பாவங்களை நீ எதிர்க்காமல் லேசாக விடுகிறாய். ஏனென்றால் அந்த விஷயத்தில் நீ பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு அந்த பாவம் இருக்கலாம், அல்லது அந்த பாவத்தின் போராட்டம் இருக்கலாம். இவைகளை ஜெயிக்காமல் நாம் யுத்தம் செய்து ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவர்களை பிசாசு இப்படி எங்கேயாவது கட்டி போடுகிறான். உணர்வடையுங்கள், சிந்தியுங்கள், பக்தி வைராக்கியத்தோடு எழும்புங்கள். நான் பரலோக ராஜ்யம் போகணும், நான் பரலோகத்தின் பரிசுத்த தேவனுக்கு முன்பாய் கையை உயர்த்தி ஜெபிக்கணும். அப்ப எனக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. இந்த பக்தி வைராக்கியம் முதலாவது வரட்டும். சிந்தனை ஜபத்தை பரலோகத்துக்கு அனுப்புகிற ஆண்டனா. அதுவே சரியில்லை என்றால் ஜபம் எப்படி பரலோகத்துக்கு போகும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஆண்டனா சிந்தனை, அந்த சிந்தனை சரியில்லாவிட்டால் எப்படி தேவ வார்த்தை உள்ளே வரும்? அப்ப நம்முடைய ஜபங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்கொண்டிருக்கும். எப்படி மக்கள் ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி நாம் தரப்பிலே நிற்க முடியும்? சின்ன பாவ சிந்தனையா இருந்தாலும் அதற்கு எதிராய் போர் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாவத்துக்கு விரோதமாய் போராடுங்கள், உங்களுக்கு நேரா போராடுகிற பாவத்துக்கு எதிராக போராடுங்க. உங்க சிந்தனையில் அடிக்கடி அந்த பாவ சிந்தனை வருகிறது, கெட்ட சிந்தனை வருகிறது, அதற்கு எதிராய் போராடுங்கள். நீங்கள் போராடாமல் ஜெயம் பெற முடியாது. உங்களுக்கு நல்ல ஜெபம் என்ற ஆயுதத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், அபிஷேகம் என்ற ஆயுதத்தை தந்திருக்கிறார், வசனங்கள் என்கிற நல்ல பட்டயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு எதிராக போராடுகிற பாவத்துக்கு எதிராக நீங்க போராடுங்க. ஆண்டவருடைய கிருபைக்குள்ள நின்று போராடுங்க, பாவத்தை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. ஜெயம் எடுத்து ஜெபியுங்கள், ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்க பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறார்களா, வீட்டார் பாவத்தில் இருக்கிறார்களா, அந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் தெரிகிறதா? போராடி ஜெபம் பண்ணுங்க, தேவையான ஆலோசனைகளை கொடுங்க, எச்சரிப்புகளை கொடுங்க, மிஞ்சி போனா கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுங்க, திருத்துங்க. பெற்றோர் என்கிற நிலையில என்ன தண்டனை கொடுக்க முடியும்? பைபிள் என்ன சொல்லுகிறது? செய்யுங்க, திருத்துங்க. சபை ஊழியன் என்ற முறையிலே விசுவாசிகளிடத்திலே தப்பு காணும் பொழுது மன்றாடணும், கண்ணீர் விடணும். எப்பவும் விசுவாசிகள் ஆசீர்வதியும் சுகம் கொடுக்கும், அது மட்டும் போதுமா? அப்படி உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து சுகமாயிருந்து நரகத்துக்கு போனா என்ன பிரயோஜனம்?
முதலாவது நாம் மண்டாட வேண்டியதும் போராட வேண்டியதும் என் ஜனத்தின் பாவத்தை மன்னியும். என் ஜனங்கள் யார் யார் எந்த பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறாங்க விடுவியும், அந்த போராட்டம் அல்லவா வேண்டும். ஹல்லேலூயா. அது முதன்மையான போராட்டமா இருக்கட்டும். அதோடு கூட வசனத்தை எடுத்து கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். மனுஷ முகத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா அவங்க பரலோக ராஜ்யம் வரணும், பரிசுத்தம் அடையணும், கர்த்தருக்குள் உலகத்தில் நல்ல பலனா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் என்றால் பாவம் என்கிற கேன்சர் மாறணும். பாவம் ஒரு கேன்சர். Sin is a cancer. It should be eradicated. இல்லைன்னா அது அழிக்கும். கொஞ்சம் கேன்சர் ஒரு செல்லுல இருந்தா அது அடுத்த செல்லுகளுக்கு பரவும். அதே மாதிரிதான் பாவம் சின்னதா இருந்தாலும் அது பரவும். பாவம் பரவும். அது புளித்தமா, துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்கிறவைகளோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். துப்புரவு, சுத்தம், பரிசுத்தம், உண்மை எல்லா விஷயத்திலும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்மை. இப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாவத்துக்கு விரோதமாய் போராடணும். பினகாஸ் அந்த வேசித்தனத்தை அங்கே முடிவு கட்டினார். அல்லேலூயா. மோசே சொல்றாரு உபாகமம் 9:21 உங்கள் பாவ கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்கினியில் எரித்து அதை நொறுக்கி தூளாய் போக மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டு விட்டேன். அல்லேலூயா. வேசித்தன பாவத்துக்கு பினகாஸ் முடிவு கட்டினார். விக்கிரகாராதனை பாவத்திற்கு மோசே முடிவு கட்டினார். அப்ப திறப்பிலே நிற்கிறவர்கள் வெறும் மன்றாடுகிறவர்கள் அல்ல, செயல்படுகின்ற வீரர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாவத்தை கண்டித்து பேச இன்னைக்கு ஆள் குறைவு. சொல்லணும், தம்பி உன் வழி சரியில்லை, தப்பு, நீ திருந்து, தப்பை தப்பென்று சொல்லுங்கள். அதை சொல்லாம நீங்க போய் ஆண்டவரே மன்னியும் மன்னியும் சொன்னா என்ன அர்த்தம்? அது சொல்ல நீ போய் சொல்லுன்னு சொல்லுவார். உன் பிள்ளைய நீ திருத்து, உன் நண்பனுக்கு நீ சொல்லு, உன் உடன் ஊழியனுக்கு நீ சொல்லிக் கொடு, உன் விசுவாசிக்கு நீ சொல்லிக் கொடு. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? எல்லாம் நடக்கட்டும்னு நடக்க விட்டுக்கிட்டு நாம் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா அப்படிப்பட்டவர்கள் உண்மை உள்ள ஜப வீரர்கள் அல்ல. அல்லேலூயா. பாவத்தை கடிந்து கொள்ளணும், பாவத்தை பாவம் என்று சரியா சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே வேளையிலே யாரிடத்தில் எப்படி சொல்ல வேண்டும் என்ற விதங்கள் இருக்கிறது. முறை தப்பி பேசக்கூடாது, அதுல எல்லாம் கவனமா இருக்கணும். சரியா? சில நான் தான் ரொம்ப ஜெபிக்கிறேன், நான் தான் பாவத்தை கண்டிக்கிறேன்னு வரம்பு மீறி பேசுவார்கள், அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. அதுல நல்ல ஒழுக்கம், ஞானம், விவேகம் எல்லாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக பலிபீடம் கட்டி பலியிடு, தூபவர்க்கம் போட்டு பாவ நிவர்த்தி செய், பிராயச்சித்தம் செய். அதாவது பரிந்து பேசி மன்றாடி ஜெபி, அல்லது இரண்டாவது பக்தி வைராக்கியத்தை காட்டு, பாவத்துக்கு முடிவு கட்டு, மூன்றாவது பலிபீடம் கட்டி பலியிடு. தாவீது சாத்தானால் ஏவப்பட்டு இஸ்ரவேலை தொகையிட்டதினால் ஒரு கொள்ளை நோய் வந்தது. 70,000 பேர் செத்தார்கள். 1 21 இந்த நிகழ்வு இருக்கிறது. எருசலேமை அழிக்க கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். ஆயினும் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். 15 அடுத்து பாருங்கள். காத் என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். எபூசியனாகிய ஒர்னானின் களத்தை நீ விலைக்கு வாங்கி அதிலே ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிடு. அப்படியே தாவீது அதை செய்தான். அவன் அந்த ஒர்னானின் களத்திலே பலியிட்ட பொழுது கர்த்தர் அந்த பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போட வேண்டும் என்று தேவதூதனுக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியம், பலிபீடத்தை கட்டி பலியிடு. கர்த்தருக்கு ஏற்கும் பலி, கர்த்தருக்கு ஏற்கும் பலி. உன் மனம் போல பலியிட்டா கர்த்தர் ஏற்க மாட்டார். கர்த்தர் சொன்னார், அந்த களத்தை வாங்கு, அதுல பலிபீடம் கட்டு, பலியிடு.
பலியிட்டவன கம்ப்ளீட்டா அந்த வாதையை நிறுத்தி போட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பலிபீடம் சொல்லும் பொழுது பாருங்கள், 1 பேதுரு 2:5, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நாமெல்லாரும் பிரியமான, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தணும். ஹலலூயா. அப்ப எப்படிப்பட்ட பலிபீடம், எப்படிப்பட்ட பலி? தேவனுக்கு பிரியமான. அன்றைக்குள்ள மாதிரி எழுத்தின்படி அக்னியை போட்ட பலி அல்ல, இது ஆவிக்கேற்ற பலி, ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ். எபேசியர் 5 படிக்கிறோம், துன்மார்க்கத்துக்கு எதுவான வெறி கொள்ளக்கூடாது, ஆவியில் நிறைந்து பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ பாடல் ஆண்டவரை புகழ்ந்து பேசி தமிழிலும் அந்நிய பாஷையிலுமாக ஆராதிக்கின்ற அந்த ஆராதனை, இந்த பாடல் ஆராதனை, இது ஒரு பலி, ஆவிக்கேற்ற பலி. இதை கர்த்தருக்கு பிரியமானபடி செலுத்தணும். நமக்கு பிரியமான பாட்டல்ல, நமக்கு பிரியமானபடி பாடுவது அல்ல, நமக்கு பிரியமானபடி ஆராதனை நடத்துவது அல்ல. தேவ சமூகத்தில் ஊழியக்காரன் நின்று ஆராதனை நடத்தும் பொழுது அவன் முற்றிலும் தன்னை ஆவியானுடைய கையிலே கொடுத்திருக்க வேண்டும். ஆவியானவர் தான் பிதாவின் உள்ளத்தின் ஆழத்தை அறிந்தவர். அவருக்கு ஏற்ற ஒரு ஆராதனை, அதற்கேற்ப சொல்ல வேண்டிய வார்த்தைகள், பாட வேண்டிய பாடல்கள் எல்லாம் ஆவியானிடத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு முழு மனசோடு தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நின்று ஒரு பாடல் ஆராதனை நடத்தினால் நிச்சயமாக அது தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் பாட்டு மட்டும்தான் ஆராதனைன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. பாடல் உண்டு, துதி உண்டு, கர்த்தரை புகழுகின்ற புகழ்ச்சி உண்டு, அந்நிய பாஷைகள் உண்டு, அமைதியாய் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அனுபவங்களும் உண்டு. எல்லாம் ஒரே நாள்ல வராது. ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி அந்த ஆராதனை நடக்க வேண்டும். அதுதான் ஆவிக்கேற்ற பலி. அல்லேலூயா. எப்பவும் மக்கள் பயங்கரமா கத்தணும், சத்தம் போடணும், அப்படி இல்லை. ஆவியானவர் எப்படி நடத்துறார், இன்னைக்கு அமைதியா நடத்துறாரா, அப்படியே ஆவியானுடைய சித்தத்துக்கு விட்டு கொடுப்போம். எப்பவுமே 2 சத்தம் போட்டு, மியூசிக்கு போட்டு, ஸ்பீடு கூட்டி அப்படி நினைக்க கூடாது. மாமூல் பழக்கத்துக்கு போகக்கூடாது. ஆராதனை கர்த்தர் பிரியமா இருக்கணும். ஒருவேளை கண்ணீரோடு அமைதியோடு அப்படியே ஆண்டவரை பார்க்க வைக்கிறார்னா இருக்கட்டும், ஒரு சத்தம் இல்லாம ஆராதனை நடக்கட்டும். நமக்கு வேண்டியது என்ன? பிரியமான பலியை செலுத்தணும். எனக்கு பிரியமானதல்ல, உங்களுக்கு பிரியமானதல்ல, அவருக்கு பிரியமான பலி. அல்லேலூயா. அதுபோல ரோமர் 12:1, நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையே ஒரு பலி, அந்த பலியை செலுத்தணும் ஆண்டவருக்கு, அர்ப்பணிப்பின் பலிய. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பிச்சையா போடுகிறார். எத்தனையோ பேர் இன்றைக்கு உலகத்தில் இல்லை, நல்லாயிட்டாங்கன்னு சொல்றாங்க, அடுத்த நாள் மரிச்சிடுறாங்க, எவ்வளவு சங்கடங்கள். ஆனா நமக்கு பிச்சையா சில நாட்களை தருகிறார்னா எதுக்கு? நம்முடைய சரீரம் தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஜீவ பலி. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது நம்முடைய கிரியையில, நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில, நம்முடைய நடக்கையில செயல்படுத்தணும். எப்படி பிரியமான ஆராதனை பலியை செலுத்துறோமோ அதே மாதிரி பிரியமான ஜீவிய பலியை செலுத்தணும். டெய்லி அப்பாவுக்கு பிரியமா, நல்ல சாட்சியா நான் வாழன், புகமிடமெல்லாம் நல்ல சாட்சியா இருக்கணும், இயேசு மகிமைப்படத்தக்கதா வாழன், இதை பார்க்கணும். இந்த பலியை கர்த்தர் பிரியப்படுகிறார். அடுத்தது ஊழியமாகிய பலி. பவுல் சொல்லுவார் ரோமர் 15, இந்த ஊழியமாகிய பலி புறஜாதியாரை, அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து கர்த்தருடைய பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கிற ஊழியமாகிய பலி, ஆத்துமாதாய ஊழியமாகிய பலி. ஊழியத்தை கர்த்தருக்கு பிரியமா செய்யணும். இப்படி நம்முடைய ஆராதனையானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய ஊழியமானாலும் சரி, அவருக்கு ஏற்ற பலிபீடமாய். அதான் ஆண்டவர் சொன்னார், இப்படி ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை பண்ணு. அப்ப நமக்கு இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகளில் என்ன சீர்திருத்தம் தேவை?
நம்முடைய ஜீவியத்தில் என்ன சீர்திருத்தங்கள் தேவை, நம்முடைய ஊழியத்தில் என்ன சீர்திருத்தங்கள் தேவை, வசனத்தின்படி இருக்கிறோமா இல்லையா, வசனத்துக்கு புறம்பான காரியங்களை விலக்குவோம், வசனத்தின்படியான காரியங்களை சரி செய்வோம், கட்டி எழுப்புவோம். தாவீது அப்படி ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி பலி செலுத்தின பொழுது கர்த்தர் சொன்னார், பட்டயத்தை அதன் உரையிலே போடு, இனி பட்டயத்துக்கு இங்கே வேலை இல்லை. அல்லேலூயா. நாம் தேவ பிள்ளைகளாய் சீர்பட்டு எழும்பினால் பட்டயத்துக்கு வேலை இல்லை. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, மிகுந்த பாரத்தோடும் உங்கள் மேல் கொண்டிருக்கிற அன்போடும் கர்த்தருடைய கிருபைக்குள் நின்று மிகுந்த மனத்தாழ்மையோடும் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வார்த்தைகளில் சில கண்டிப்பு இருந்திருக்கலாம், ஆனால் இது தேவை, இது உண்மை, இது சத்தியம். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு திறப்பிலே நிற்க ஆயத்தமாவோம், திறப்பிலே நிற்போம். பரிந்து பேசி ஜபிக்கிறவர்களாய், பாவத்தை துரத்துகிறவர்களாய், நம்முடைய பலிபீடங்களை செப்பனிட்டு நம்முடைய ஆராதனைகளும் ஜீவியமும் ஊழியமும் கர்த்தருக்கு பிரியமாய் மாறக்கூடியதாய் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த காரியங்களை கர்த்தரிடத்திலே சொல்லி தயவாய் செபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனே, இன்று மதிய வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் நாதா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும். நாங்கள் தியானித்த வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்க்கையை சுத்திகரியோம், செம்மைப்படுத்தோம், திடப்படுத்தோம், நிலை நிறுத்தும் என்று கர்த்தர் பாதத்திலே கெஞ்சுகிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபியுங்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபியுங்கள். கர்த்தாவே, பரிந்து பேசி ஜெபிக்கிறதற்கு கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுமையா. சனங்களுக்காய் அழுது புலம்பி ஜெபிக்கணும், முகங்குப்புற விழுந்து எங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். நாங்கள் பெரியவர்கள் என்ற எண்ணத்தோடு அல்ல, தாழ்த்தி ஜெபிக்கணும், சனங்கள் மேல் அன்பு கூர்ந்து ஜெபிக்கணும். குற்றம் சாட்டுகிறவர்களாய், நியாயம் சொல்லுகிறவர்களாய் அல்ல, பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை இந்த நாளிலே கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும் ராஜா. கர்த்தருடைய வல்லமையான கரம் எங்களுக்குள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை திடப்படுத்த ஜெப ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்போம். ஷபல ரக சந்தல ஊரப ரக சிலார் யாத்தபா ஷலப கபதலாஷி. ஆமீன். கர்த்தாவு, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதிலே நாங்கள் இன்னும் பலன் பெறட்டும். பாவத்தை வெறுக்கக்கூடிய சிந்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் எதை வெறுக்கிறீரோ அதை நாங்களும் வெறுக்க உதவி செய்யும். கர்த்தர் எதை எவ்வளவு வெறுக்கிறீரோ நாங்களும் அதை அவ்வளவு வெறுக்க உதவி செய்யும். கர்த்தர் எதை விரும்புகிறீரோ அதை நாங்களும் விரும்ப உதவி செய்யும். கர்த்தர் எதை எவ்வளவு விரும்புகிறீரோ அதை நாங்களும் அவ்வளவு விரும்ப உதவி செய்யும். எங்கள் சிந்தை, எங்கள் ஆசை இயேசுவோடு, கிறிஸ்து இயேசுவுக்கு ஒத்ததாய் மாறட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. க்ளோரியாலா ஷபலி கரிகாத்தனா சிமா சதலா ரியாதலா ஊரி பலபா ஷம்பலா ரியாதலா கசுரபா சந்தலா ஷபரியந்தலா. ஒரு பக்கம் ஜபமும், ஒரு பக்கம் பாவமும், அது கர்த்தருக்கு அருவறுப்பானது. ஜபிக்கிற உதடுகளிலே பாவம், செபிக்கிற அந்த சிந்தனைக்குள்ளே சில பாவங்கள். பாவம் நீங்க கழுவப்படு, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படு. லிமாலா காஷிபாரா தினா சந்தூனியா லபாஷாலா. பாவத்தை லேசாய் விட்டு விடுகிறதுனால் பாவம் முன்னிலே பெருகுகிறது, வளருகிறது. பாவத்துக்கு எதிராய் போர் தொடு. க்ளோரி ஹல்லேலூயா. ஆகாத சிந்தனைகள், ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத பார்வைகள் ஆகாத இடத்துக்கு போகிறது, ஆகாத காரியத்திலே கை கொடுக்கிறது. கர்த்தரோடு செய்த உன்னத உடன்படிக்கையை வீணாக்கி விடாதே.
திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க ஒருவனை தேடினேன். அப்பா அது நானாக இருக்கட்டும் என்று சொல்லுவோம். Glory, hallelujah. இன்றிருக்கிற சூழ்நிலையை மாத்திரம் நினைத்து கட்டப்பட்டு போகாதிருங்கள். செபிக்கிற பிள்ளைகள் எழும்புங்கள், அப்பொழுதுதான் ஜெயம் வரும். நீயே சோர்ந்து போனால் எப்படி ஜெயம் வரும்? நீ எழும்பு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். ஹாலேலூயா. செபிக்கிற தேவ பிள்ளையே, பாவம், அக்கிரமம், அநியாயம், அசுத்தம் என்கிற அந்த தூசிகளை உதறிவிட்டு எழும்பு. சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் ராஜா சீக்கிரமாய் வருகிறார், அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணு. ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டும்படியாய், பலிகளை செலுத்தும்படியாய், தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படி எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் பாடல்களும் துதிகளும் ஆராதனைகளும், எங்கள் பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் உங்களுக்கு பிரீதியாய் இருப்பதாக, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் அப்பா உமக்கு பிரீதியாய் இருப்பதாக, எங்கள் ஊழியம் ஒவ்வொரு பகுதிகளும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக, இவைகளில் எந்த தவறுகள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது, எங்கே நாங்கள் திசை மாறி பயணிக்கிறோம், எங்கே கால் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து நிற்கிறது, கர்த்தர் உணர்த்தும் ஐயா, தெளிவாய் காண்பியும் ஐயா. உணர்த்தி திருத்தி செம்மைப்படுத்தி இந்த நாட்களிலே நாங்கள் திறப்பில் நிற்க தகுதி உள்ளவர்களாக, திறப்பில் நிற்க ஆயத்தம் உள்ளவர்களாக, திறப்பில் நிற்க மனப்பூர்வம் உள்ளவர்களாக, திறப்பில் நின்று பயன்படுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் எழுப்பும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். இந்த நல்ல சிந்தனைகள், நல்ல அர்ப்பணிப்பு வரட்டும். நான் ஜெபிப்பேன், மன்றாடுவேன், நான் பாவத்துக்கு இடமே கொடுக்க மாட்டேன், பாவத்தை துரத்துவேன், துரத்துவேன், நான் கர்த்தருக்கு பிரியமான பலிகளை செலுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த சிந்தை வந்தாலே கர்த்தருடைய கிரியை ஆரம்பமாகும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. சோதரம், 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 சோதரம, சோதரம். ஆமீன். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று திறப்பிலே நிற்க எங்களை தேடுகிறேன். நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாகவும், பாவத்தை துரத்துகிறவர்களாகவும், எங்கள் பலிபீடங்களாகிய துதி ஆராதனைகளையும் ஜீவியத்தையும் ஊழியத்தையும் உமக்கு பிரியமானதாய் செயல்படுத்துகிறவர்களாகவும் எங்களை மாற்றுவீராக. இந்நாட்களில் இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் பாதத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம். எல்லா பாவங்களை மன்னித்து மனுக்குலத்துக்கு கர்த்தர் இறங்கணும், தேவ மக்களுக்கு இறங்கணும், தேவ ஊழியர்களுக்கு இறங்கணும். எல்லாரையும் நாங்கள் தாழ்த்தி படைக்கிறோம், எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இறக்கங்களும் எங்களுக்கு அதிகமாய் பெருகும்படி ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்யமும் சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.